அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 1589. ரமலான் முபாரக் 2020 பார்ட் 19. கண்ணியமிக்க இரவு. ஹதீஸின் அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ரை நீங்கள் எதிர்பார்த்திடுங்கள், ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ஃபில் வித்ரி ஒற்றைப்படையில், மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலானா, ரமலான் மாதத்திலிருந்து கடைசி பத்தில். அப்ப ரமலான் மாதத்திலிருந்து கடைசி பத்தில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரினும் கண்ணியமிக்க இரவை நீங்கள் எதிர்பார்த்திடுங்கள், தேடிக்கொள்ளுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். புகாரியில் 2017 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ர் இந்த உம்மத்தினர்களுக்கு கிடைத்த மிகவும் அற்புதமான ஓர் இரவு. அது பழைய காலத்தில் உண்டான இந்த உம்மத்துக்கு முன்னதாக வந்த உம்மத்தினர்கள் வயதிலும் மிகவும் அதிகமானவர்களாக இருந்தார்கள், மிகவும் ஆரோக்கியமானவர்களாக இருந்தார்கள். வசமூதல்லதீன ஜாபு சுஹரபில் வாத், சமூது கோத்திரக்காரர்கள் அவர்கள் மிகப்பெரிய பாறைகளை அதை தொலைத்து அதில் அவர்கள் வீடுகளை உருவாக்கினார்கள். அவர்கள் 300-400 ஆண்டு காலமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இபாதத்து அதிகமாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்தது. நாம் மிகவும் வயதில் குறைந்தவர்களாக இருக்கிறோம். அமார் உம்மத்தி மாபைன சித்தீன வசுபழீனா, நமக்குண்டான வயது 60-70 உட்பட்ட காலம் மட்டும்தான். இந்த காலத்திற்குள்ளேயே நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய தேவைகள், இவைகளுடன் நாம் இபாதத்து செய்து இறைவனை நெருக்கத்தை பெற முடியுமா? அவர்கள் செய்ததை போன்றுள்ள இபாதத்துகள் நம்மால் செய்து இறைவனத்தில் அதிகமான நற்கூலி பெற முடியுமா என்ற ஒரு சங்கடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஸஹாபாக்கள் சொன்னபோது அந்நேரத்தில் அருளப்பட்ட ஒரு அற்புதமான இரவுதான் இந்த லைலத்துல் கத்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவின் காரணமாக கிடைத்த இரவுதான் இந்த லைலத்துல் கத்ர். இது இந்த உம்மத்தினர்களுக்கே கிடைத்த ஒரு சிறப்பம்சமாகும். இந்த லைலத்துல் கத்ரில் உண்டான சிறப்பு தான் என்ன? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ரில் செய்யக்கூடிய ஓர் இரவில் உண்டான இபாதத்து 1000 மாதத்தை விட, அதாவது 83 ஆண்டு காலம் தொடர்ந்து எவ்விதமான வேலையும் எவ்விதமான விஷயங்களில் ஈடுபடாமல் ஒரு மனிதன் அல்லாஹ் என்ற சிந்தனையில் அவனுக்காக இபாதத்தை செய்து கொண்டிருந்தால், 24 மணி நேரமும் 83 ஆண்டு காலம் அவன் இபாதத்திலே மூழ்கியிருந்தால் என்ன நற்கூலி கிடைக்குமோ அந்த நற்கூலியை அல்லாஹ் இந்த ஓர் இரவிலேயே கொடுத்து விடுகின்றான். அப்ப இந்த இரவை நாம் பாழாக்கிவிடக்கூடாது. நின்று வணங்குவது என்று சொன்னால் அது தொழுகை மட்டுமல்ல, அந்த இரவில், அதாவது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் நின்று வணங்குவதும், தஸ்பீஹ் செய்வதும், குர்ஆனை ஓதுவதும், தான தர்மங்களை செய்வதும், இவைகளெல்லாம் அந்த வணக்கத்தில் உட்பட்டதாகும். அவனவனுக்கு என்ன முடியுமோ அந்த இபாதத்தை அவன் அதிகமாக செய்து இரவு நேரத்தில், இந்த ஒற்றைப்படையினுடைய இரவு நேரங்களில் நாம் அதிகமாக ரப்பினுடைய சிந்தனையிலாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருவானாக. எல்லா நிலையிலும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளிலிருந்து, இந்த ஒற்றைப்படை இரவுகளிலிருந்து லைலத்துல் கத்ரை அடையும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.